பாத்தி தோசை சட்னி, தோசை சட்னி, இட்லி அவ்வளோதான். ரொம்ப மிஞ்சி போனால் சப்பாத்தி. ஸோ ஸோ மெனி வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு, ஆயிரம் ஆயிரமாக அவைலபிள். எவ்ரிடே நீங்கள் வந்து ஒரு சாட் போட்டு வச்சுருந்து ஈஸியாக பண்ணக்கூடியதாக, ரொம்ப குக் பண்ணாமல் பண்ணக்கூடியதாக. ப்ரொக்கோலி இஸ் வெரி குட் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு. அந்த மாதிரி சாப்பாடு எடுத்துகிட்டு குழந்தைகளுக்கும் அந்த வெயிட் உணர்வு சொல்கிறாங்க. இல்லை டாக்டர், நான் சாப்பிட்றதே இல்லை, நான் எப்போதுமே சாப்பிட்றதில்லை, ஆனாலும் நான் வெயிட் இப்படி தான் இருக்குது. உண்மையாக பார்க்க போனால் அவங்க உடம்பை நகர்த்தவே மாட்டாங்க. உங்கள் வெயிட்டு கூட கூட உங்கள் பாடியில் அந்த ஃபேட் கூடுறதுனால இதில் இன்ஃபர்டி குழந்தை இல்லாமல் தன்மையும் உங்களுக்கு உண்டாருது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் இந்த காலத்தில் ஸ்ட்ரெஸ் காரணமாக குழந்தைகளுக்கு போட்டி ஜாஸ்தி இருக்கிறதுனால இந்த பெண் குழந்தைகள் ஸ்பெஷலி ஆணாக இருந்தாலும் சரி, டிஃப்ரெண்ட் விதத்தில் ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்படுறதுனால அவங்க உட்காந்த இடத்துலையே படிச்சுட்டே இருப்பாங்க, சிப்ஸு சாப்பிடுவாங்க, முறுக்கு சாப்பிடுவாங்க, இதெல்லாம் வாழ்க்கைக்கு ஒவ்வாது பேட் ஹேபிட்ஸோ அதெல்லாம் உட்காந்து படிக்கிறாங்க. நான் இப்போ என்ன சொல்கிறது உங்ககிட்ட, நீங்கள் புக்கு எடுத்துகிட்டு நீங்கள் சுற்றிண்டே நடந்துகிட்டே படிங்க. நடந்துகிட்டே படிக்கச்சு அது வாக்கிங் இன்வேரியபிளி அது உங்களுக்கு அது எக்ஸசைஸ் ஆகிடுது. அதை தவிர்த்து இந்த மாதிரி ஆப்பிளை கட் பண்ணியோ, கேரட் கட் பண்ணியோ, வெள்ளரிக்காயோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க, அதை நடுவில் கடிச்சிட்டே சாப்பிடுங்க. ஸோ இது ஹெல்த்தி டிட்பிட்ஸ்ன்னு சொல்கிறது. அதை தவிர்த்து உங்களோட எக்ஸசைஸும் ஆகிடும். அதே மாதிரி குண்டா உள்ள பெண்கள் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு என்ன சொல்கிறதுன்னா, நீங்கள் நல்லா குண்டா உள்ளவங்க மார்பிட் ஒபீசிட்டி 3 hours ஆஃப் எக்ஸசைஸ் ஒரு நாளைக்கு போட்டால் தான் உங்களுக்கு 1 month கழித்து கொஞ்சம் வெயிட் குறையாகும். இதை யாருமே மாற்றவே முடியாது. நீங்கள் அரிசியை கட் பண்ணிவிட்டு வாரத்தில் ஒரு நாள் அரிசி வச்சுட்டு எல்லாம் 2 முட்டும் சாப்பிட்டுட்டு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா, அதாவது கலர்ஃபுல் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டுட்டு கூடவே எக்ஸசைஸ்னால் வாக்கிங், வெளியில் வாக்கிங் பண்ண முடியாது டஸ்ட்டு டிராஃபிக்னு சொன்னால் உங்கள் வீட்டுக்குள்ளேயே ஒரே ரூமில் கூட 1 hour, 1/2 hour இந்த டைரெக்ஷன், 1/2 hour அந்த டைரெக்ஷன் வச்சுன்னு நடக்கலாம். அதே மாதிரி வீட்லேயே சைக்கிளிங் பண்ணலாம். அது மாதிரி அண்ட் டோனிங் மசில் எக்ஸசைஸு அதெல்லாம் எல்லாம் டிவியில் எல்லா இடத்துலையும் அவைலபிள், எல்லாமே மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுங்கிற மாதிரி நீங்கள் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணி உங்கள் பாடி வெயிட்டை ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்டி ப்ராப்ளம் வராது. இன்ஃபர்டி ப்ராப்ளம் வந்ததுன்னா கொழுப்பு ஜாஸ்தி வருது, முட்டை வெளியில் வராது, அபார்ஷன்ஸ் நிறைய ஆகும். குழந்தையில முட்டை வரலன்னு சொல்லி வந்து என்கிட்ட தான் யார்கிட்ட வேணாலும் க்யூவில் வந்து நிற்கணும். அதெல்லாம் தவிர்க்கலாம். உங்களோட மூலம் ஹைப்பர் டென்ஷன் வெயிட்டு ஜாஸ்தி ஆக ஆக வியாதிகள் கூடும், ரத்த கொதிப்பு ஏற்படும். ரத்த கொதிப்பு ஏற்படுச்சு சக்கரை வியாதி கூடவே வரும். சக்கரை வியாதி ரத்த கொதிப்பு இருக்கிற இடத்துல ஹார்ட் அட்டாக் ஈஸியாக வரும். அண்ட் பேட் கொலஸ்ட்ரால் உங்கள் உடம்புல நிறையா ஜாஸ்தி ஆகிடும். அதனால் உங்களுக்கு வந்து மனசு இன்னும் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாகும். இதெல்லாம் திருப்பியும் விஷயஸ் சைக்கிள் மாதிரி ஆகும். ஸோ எல்லோரும் உடம்பை நம்ம பார்த்துக்கணும், நம்ம நல்லா இருக்கோமா, எல்லா குழந்தைகளும் தம் தாய் தந்தையே ஹெல்த்தியாக இருக்கணும், அழகாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாழ்ந்து காமிக்கணும். உங்களை பார்த்துட்டா தான் உங்கள் குடும்பத்தை பார்த்துக்க முடியும், உங்கள் அப்பா அம்மா பார்த்துக்க முடியும். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஹெல்த்தி லைஃப். இன்றைக்கே உங்களை வெயிட்டு ஹைட்டும் செக் பண்ணி உங்கள் பாடி மாஸ் இன்டெக்ஸ் கால்குலேட் பண்ணி நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுவீங்களா? ஓகே, சி யூ நெக்ஸ்ட் டைம்.